நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப் சோழன். நேத்து டெல்லியில டி ஆர் பாலு அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல பல விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டார். அதுல ஒரு விஷயம், தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்தார். உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் டெல்லி போனா வச்சுக்கீங்களேன், ஒன்றிய அமைச்சர் என்றோ ஒன்றிய அரசு என்றோ சொல்வது கிடையாது. மத்திய அரசு, மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் மத்திய அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நேத்து டி ஆர் பாலு அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல ரொம்பவே பதட்டமாகவே இருந்தார். டெல்லி என்றாலே திமுக காரங்க பதட்டம் ஆயிடுவாங்க போல இருக்குது. வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவாகவே இல்லவே இல்லை, அப்படியே குழைந்தது. அதாவது குடியரசுத் தலைவர் என்று சொல்லுகின்ற இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஆளுநர் என்று சொல்றாரு. இப்படி மாற்றி மாற்றி பேசி நேற்றைய செய்தியாளர் சந்திப்பு முழுவதுமாக பதட்டமாகத்தான் கடந்தது. 16 நிமிஷமும் நான் பார்த்தேன், நீங்களும் பாத்தீங்களா? சரி வாங்க, அந்த பேட்டியில என்னவெல்லாம் இன்னும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் டி ஆர் பாலு அவர்கள் வந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறாரு. அது நியாயமானது தானா? மக்கள் நலன் சார்ந்து அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றாரா, இல்ல நம்ம தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து ஏதாவது தவறு பண்ணிருக்காரா? எல்லாவற்றையும் விரிவா பேசலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. நேற்று டி ஆர் பாலு அவர்கள் வந்து தமிழக சட்டப்பேரவையில் வந்து 11/9/2021 அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நீட்டு வேண்டாம் என்று முடிவெடுத்து அந்த நீட்டு நீக்கும் விதமாக ஒரு மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதா சட்டப்பேரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அந்த மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆளுநர் அவர்கள் பரிசீலித்து விட்டு நேரடியாக வந்து உள்துறை அமைச்சருக்கு அனுப்பணும். உள்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பரிசீலித்து விட்டு நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பார். இப்படி ஒப்புதல் அளிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நீட்டு விலக்குக்காக ஏற்றப்பட்ட அந்த மசோதா சட்டமாகும். இதுதான் திமுக எதிர்பார்க்கிற ஒன்று. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெல்ல தெளிவாகவே இங்கே சொல்லிடுவோம், நீட்டு உச்ச நீதிமன்றத்தினால் வழிகாட்டப்பட்டு இன்றைக்கும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்குது. ஆகையினால் நீட்டு ரத்து பண்ண வேண்டும் என்றால் ஆளுநர்கிட்ட கிடையாது, உள்துறை அமைச்சர்கிட்ட கிடையாது, குடியரசுத் தலைவர்கிட்ட கிடையாது, அது நீதிமன்றத்தினுடைய கையில் இருக்கு. இது மத்திய அரசாங்கமானது எத்தனையோ முறை தெளிவுபடுத்தியாச்சு. இருந்தாலும் தமிழக மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க இல்லையா, ஏம்பா எப்போதான் நீட்டை ரத்து பண்ணுவீங்க, எப்படி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறீங்களா இல்லையா என்று தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீட்டை ரத்து பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, வாயிலேயே வட சுடுறீங்களாப்பா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா தமிழக மக்கள். அந்த கேள்விக்கெல்லாம் நாம் ஏதாவது பதில் சொல்லித்தானே ஆகணும். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் வேற நடக்குது. இந்த தருணத்தில் எதிர்கட்சிகளும் கேட்பாங்க, எங்கே நீட்டை ரத்து பண்ணீங்க, மக்களை நீங்கள் ஏமாற்றி வாக்கு வாங்கிக்கிட்டு மக்களுடைய கோரிக்கையை ஒன்று கூட நிறைவேற்ற மாட்டீங்களாப்பா, இது விடியா அரசு என்று வேற எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் நீட்டுக்காக என்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆளுநருக்கும் அழுத்தம் தரோம், அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் அழுத்தம் தரோம், குடியரசுத் தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அழுத்தம் தரோம். எப்படி தரோம் தெரியுமா, ஆளுநரை வந்து பார்த்தீங்கன்னா மசோதாவை அனுப்பி முடிவெடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா, அதாவது தமிழகத்தில் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்கிற நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு தமிழக சட்டப்பேரவையானது தீர்மானம் இயற்றி மசோதாவாக்கி உங்ககிட்ட கொடுத்தா காலதாமதம் பண்ணுவீங்க. இப்படி மக்களுடைய கோரிக்கையும் சட்டமன்றத்தினுடைய கோரிக்கையும் காதில் போட்டு கொள்ளாத நம்ம தமிழக ஆளுநர் அவர்கள் எதற்காக இருக்கணும், அதனால பதவி விலக சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஆளுநருக்கே நாங்கள் எப்போ ஏற்பட்ட சவால் வர்றோம், அதனால நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இரண்டாவது, ஆளுநர் அவர்கள் அமைதியாக இருந்தால் கணத்தில் கல் போட்ட மாதிரி நாங்கள் நேராக உள்துறை அமைச்சரையே போய் சந்தித்து நாங்கள் நீட்டை விளக்க சொல்லி அழுத்தம் தரோம். இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செய்யாதது அத்தனையும் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் பார் அப்படின்னு சட்டப்பேரவையில் சொல்வதற்காக தான் இந்த முயற்சி எடுக்கப்படுகிறது என்று சொல்லி பல அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறாங்க. என்னதான் ஆளுநர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று மணிக்கணக்காக கத்தனாலும் சரி, ஆளுநர் அவர்கள் பதவி விலக போகிறது கிடையாது. அதே மாதிரி மசோதாவை வந்து சீக்கிரமாக பரிசீலனை பண்ணி உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு காட்டு கத்தா கத்தனாலும் சரி, ஆளுநர் அவர்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். ஆளுநர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கட்டளையிட முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது தமிழக அரசாங்கம், அது கூட ஆளுநர் அவர்களுக்கு வந்து கட்டளையிட முடியாது. ஆளுநராக வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்குது, அது என்னான்னு தான் பார்ப்போம்,
பார்த்து ஒரு பரிசீலனை செய்து நல்லதா கெட்டதா என்று தமிழக அரசாங்கத்துக்கு அறிவிப்போம் என்று அவரா முடிவெடுத்தாதான். நீங்க நீதிமன்றத்துக்கு போய் ஆளுநர் அவர்கள் வந்து இந்த மசோதா பற்றி படித்து பார்த்து ஒரு முடிவெடுப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்று நீங்க கேட்டீங்கன்னா கூட எந்த ஒரு நீதிமன்றமும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அவர்களுடைய விஷயத்துல தலையிடாது. ஆகையினால மசோதா என்பது என்ன பிழை இருக்குது என்ன பிழை இல்லை எல்லாவற்றையும் ஆய்ந்து படித்து பார்த்து அதற்கு பிறகுதான் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முடிவெடுப்பார். அதாவது நேற்று டி ஆர் பால் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, இந்த மசோதாவை எத்தனை நாளைக்கு தான் ஆளுநர் அவர்களால் இழுத்தடிக்க முடியும், விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்று நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து நினைக்கிறாரு. அதனால மசோதா அனுப்பிய உடனே கொஞ்ச நாள் கழித்து அமைச்சர் குழு வந்து அனுப்புறார், இந்த மாதிரி நீட்டு ரத்து பண்ணுவதற்காக ஒரு மசோதா கொடுத்துருக்கோம், அந்த மசோதா பற்றி உங்களுடைய கருத்து என்ன, விரைவாக முடிவெடுத்து உள்துறை அமைச்சருக்கு அனுப்புங்க அப்படின்னு திமுக அமைச்சர்கள் அனுப்புறாரு. சரி, கடைசியில் அவர் அனுப்பல, அதற்கு பிறகு முதலமைச்சரே போய் பார்க்கிறார். அப்படி இருந்தும் பாருங்க 11/9/2021 அது சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா 17/9/2021 அன்னைக்கு போய் சேருது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆகிப்போச்சு. அமைதியாக வச்சிருந்தா நாங்கள் எப்படிங்க பொறுத்துக்கொள்ள முடியும்? சரி, ஆளுநர் தான் அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கலான்னு பார்த்தா எங்களுக்கு நேரமே ஒதுக்க மாட்டுறாருப்பா அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. அதனை தாண்டி நாங்கள் குடியரசுத் தலைவரை போய் சந்திக்கலாம் என்று போனோம். கொரோனா கட்டுப்பாடு இருப்பதனால நாங்கள் அவருடைய உதவியாளர்கிட்ட வந்து எங்கள் மனுக்களை கொடுத்துட்டு வந்தோம். மனுக்களை கொடுத்த 2 மணி நேரத்தில் எங்களுக்கு லெட்டர் வந்தாச்சு, நீங்கள் கொடுத்த மனுவானது உள்துறை அமைச்சகத்துக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம், கண்டிப்பாக பரிசீலிப்பார்கள் என்று எனக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்துடுச்சு 2 மணி நேரத்தில். ஆனால் இங்கே அமித்ஷா அவர்களை சந்திக்கணும்னு நினைச்சா ஒருபொழுதும் சந்திக்கவே முடியலப்பா, ஏமாற்றமாகத்தான் இருக்கிறது. இதை நாங்கள் வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். அதாவது இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் எதற்காக கொண்டு வந்தோம், நீட்டு வேண்டாம் என்பதற்காக கொண்டு வந்தோம். இந்த நீட் என்பது எப்பேற்பட்டது தெரியுமா, 13 பேருடைய உயிரை பறித்திருக்கிறது. அதோடு இல்லாமல் கிராமப்புற மற்றும் நடுத்தர மற்றும் ஏழை மாணவர்களுடைய உயர்கல்வி வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அபகரிக்கிறது. அதனால் நீட்டு வேண்டாம் என்று நாங்கள் முடிவெடுத்து மசோதா ரெடி பண்ணியிருக்கோம். இப்பேற்பட்ட ஒரு மசோதாவை ஆளுநர் அவர்கள் பரிசீலிக்கவே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீட்டு எதற்கு எதிராக கொண்டு வந்திருக்கிறோம், அந்த நீட்டு எப்பேற்பட்டது என்று சொல்வதற்கு பதிலாக இந்த மசோதா 13 பேருடைய உயிரையே பறித்திருக்குது தெரியுமா அப்படின்னு அப்படியே ஒரே ஒரு குழப்பாக குழப்பிட்டார். பதட்டம்தான் காரணம். ஆரம்பத்திலே பேட்டியினுடைய ஆரம்பத்திலே பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம், திமுக தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி அமைவதற்கு முன்பாக என்று சொல்வார். அதுக்கப்புறம் சுதாரித்து கொண்டு திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி அமைவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாகவே நாங்கள் நீட்டு ரத்து பண்ணணும் என்ற ஒன்றை சொல்லியிருக்கோம். இரண்டாவது, செய்தியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தவறாக கேட்டுடுவாங்களோ என்ற பயத்தினாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியை அப்படியே ஜாக்கிரதையாக அட்டன் பண்ணுறார். அதுலேயும் சில பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடக்கு மடக்கான கேள்வியெல்லாம் கேட்டு தான் இருக்காங்க. அதாவது தவாருங்க, குடியரசுத் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்காம புறக்கணிக்கிறாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உங்களை சந்திக்காம புறக்கணிக்கிறாரு, அதே மாதிரி ஆளுநர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மசோதாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமே வந்து பார்த்தீங்கன்னா காலதாழ்த்தம் பண்ணுறாரு, மொத்தத்தில் புறக்கணிப்பு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்களை யாரும் வந்து சந்திக்காம தவிர்க்கல, புரியுதா, அவங்களுக்கு வேலை இருக்கும்பா, மீண்டும் மீண்டும் ஏன் நீங்கள் தவிர்க்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, தமிழ்நாட்டிலிருந்து நம்ம இங்கே வந்திருக்கிறோம், நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம், அவங்கெல்லாம் தவிர்க்கவே இல்லை. குடியரசுத் தலைவர்கிட்ட போய் நான் விஷயத்தை சொன்ன உடனே 2 மணி நேரத்தில் ரிசல்ட் கிடைச்சிது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி அமித்ஷா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கும். ஏன்னா நேற்று கூட பாருங்கள், பஞ்சாப்பில் வந்து விரும்பத்தகாத நிகழ்ச்சி நடந்திருக்குது, நாடு முழுவதும் என்ன நடந்து கொண்டு இருக்குது என்று எல்லாருக்கும் தெரியும். அமித்ஷா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் நடந்த விஷயங்கள் 1 மாதத்துக்கு முன்பாக அல்லது 1 வாரத்துக்கு முன்பாக தெரிஞ்சிருக்கும், நமக்கு இன்னைக்கு தான் தெரியுது. இப்படி நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயங்கள் பல விஷயத்தை ஒரு ஆண்டல் பண்ணுறதுனால அவருக்கு வேலை நிறையா இருக்கும். அதனால் நாங்கள் இன்றைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் காத்து கொண்டு தான் இருப்போம். அதாவது இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்களா மொத்தமாக இது வரைக்கும் என்ன நடந்திருக்கிறது, எத்தனை நாள் உங்களை சந்திக்க வந்திருக்கோம், எப்படி சந்திக்க முடியலை, எப்போ சந்திப்புங்க அப்படின்னு கேட்டு ஒரு கோரிக்கை மனுவை இன்றைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். அதனை தாண்டி
பஞ்சாப்ல வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக விவசாயிகள் எதிர்ப்பு காட்டினாங்க. அதே மாதிரி தமிழகத்துக்கு வருகிற 12ஆம் தேதி மோடி அவர்கள் வருகின்றார், எதிர்ப்பு காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னது, இந்த வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவ கல்லூரியை தமிழகத்துக்கு தராரு மோடி அவர்கள். நல்லது செஞ்சா வேணா நான் சொல்லுவோம், எப்படிங்க கோ பேக் மோடின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்து அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க விழா, இது பிஜேபி விழா கிடையாது அப்படிங்கிறார். ஸோ பிஜேபி விழாவாக இருந்தால் கோ பேக் மோடி என்று சொல்லுவீங்களா? இப்போது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆளே கிடையாது, நாட்டுக்கு பிரதமர். அவர் எப்போ வந்தாலும் சரி, அவருடைய பதவிகாலம் முடிகிற வரைக்கும் அவர் கோ பேக் மோடி என்பது காட்டவே முடியாது. ஏன்னா தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அரசானது பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டக்கூடாது, அதில் அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கான வழிவகையே கிடையாது. அதனால தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரி தடுப்பதற்காக வருகின்றார் அப்படின்னு சொல்லும்பொழுது மட்டும் வரவேற்பாங்களாம். நல்லது செய்ய வராமல் சும்மா அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வந்த கோ பேக் மோடினு சொல்லிடுவீங்களா? நீங்கள் சொல்ல முடியாது. தொடர்ந்து மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை புறக்கணித்து கொண்டே இருக்கின்றார், யாரும் சந்திப்பதே கிடையாது, உங்களுக்கு தொடர்ந்து அவமரியாதை தான் நடப்பது போல தெரியுது. இருந்தாலும் பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்கள் நல்ல வரவேற்பு தருவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது இதுதாங்க அரசியல் நாகரிகம், தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணா, அதனை தாண்டி காமராஜர், அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார், இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரசியல் களத்தில் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நாகரிகம் நிறைந்தது தான் அப்படின்றத டிஆர் பாலு அவர்கள் சொல்கிறார். அதுக்கு தான் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, இந்த நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கின்ற போது மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினீங்களே அப்போ இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, தவா தவா தவார் இங்கெல்லாம் அப்படி பேசக்கூடாது, எதையாவது கொளுத்தி போட்டு போகலாமனே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த பேட்டி முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், யாருக்கோ டிஆர் பாலு அவர்கள் பயப்படுற மாதிரி இருக்குது, தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்றாரு மத்திய அரசாங்கம் என்று அடிக்கடி சொல்கிறாரு. இரண்டாவது குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் என்று சொல்கிறாரு, ஆனால் தமிழகத்துக்கு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி அமித்ஷா உங்களை அவமதிக்கிறார் என்று சொல்லும்போது, ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, அவர்லாம் அவமதிக்கிறீங்க, நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போங்க, அவருக்கு வேலை இருக்குதுங்க அப்படின்னு சொல்வதும், அதே மாதிரி நம்ம ஆளுநர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர், அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கல இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அமித்ஷாவுக்கு என்னங்க வேலை இருக்குது? ஆளுநர் அவர்கள் வந்து அந்த மசோதாவை பார்த்துட்டு அதற்கு பிறகு அமித்ஷாவுக்கு அனுப்பி வைக்கணும், அதுக்கப்புறம் தானே அமித்ஷா அவர்களுக்கு வந்து வேலை இருக்கிறது. அதனால் அமித்ஷா அவர்களை வந்து எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாதுங்க அப்படின்றத வந்து டிஆர் பாலு அவர்கள் நயமாகத்தான் கையாளுறாரு. இரண்டாவது, ஆளுநர் அவர்கள் சிறப்பாக செயல்படலை இல்லையா, அதனால் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர்கிட்ட வந்து ஆளுநர் அவர்களை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல புரட்சிகரமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டது, அதற்கான தலைவர்களும் இன்றைக்கும் இருக்காங்க, அன்னைக்கும் இருந்திருக்காங்க, அதனால் வெயிட் அண்ட் சி, பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்கப் போகுது என்று சொல்கிறாரு. மொத்தத்தில் பாஜகவை எதிர்க்க வேண்டும், மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும், எத்தனை நாள் காலம் தாழ்த்தினாலும் சரி அங்கே பாஜகவோ அல்லது உள்துறை அமைச்சரோ தப்பு பண்ணலை என்ற மனநிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கார். நேற்று அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி மகளாக இருக்கின்ற கனிமொழி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தாராம். எதுக்கு வாழ்த்து தெரிவித்தார் என்னன்னு தெரியல. டிஆர் பாலு அவர்கள் வந்து அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று பல மணி நேரம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஆனால் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனால் அமித்ஷா அவர்கள் நேரம் ஒதுக்கி கனிமொழி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருக்கார். ஸோ டிஆர் பாலு அவர்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும், அதாவது இந்த ஆளுநர் மட்டும் மசோதாவை பரிசீலனை பண்ணி அமித்ஷா கிட்ட வந்து அனுப்பியிருந்தார்னா அமித்ஷா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கூப்பிட்டு பேசியிருப்பார், ஆளுநர் அவர்கள் தான் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. இன்னும் சில அரசியல் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஆளுநருக்கு எதிராக இவங்க எந்த அளவுக்கு கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களோ அதே எதிர்ப்பு தான் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் நாங்கள் தெரிவிக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறாங்க. அதாவது ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, டிஆர் பாலு அவர்கள் வந்து தனிமையாக போய் நம்முடைய அமித்ஷா அவர்களை சந்திப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அனுமதி கொடுத்துருப்பார் போல் இருக்குது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, டிஆர் பாலு என்ன முக்கியமானவரா, இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே முக்கியமானவங்க தான், அதெல்லாம் யாரை விட்டுட்டு போய் யார் சந்திப்பது இல்லைங்க, இந்த பெருவல்ல பேரிடர் நிவாரண நிதி தொடர்பாக நீங்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கணும்னு சொன்னீங்க,
நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாரு. ஆனா நீட்டுக்காக உங்களை சந்திக்கவே இல்லைங்களே, அதான் வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் முக்கியம் தான், நீட்டும் முக்கியம் தான், அப்போ டெல்லியிலே இருக்க போறீங்களா போக போறீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது, நாங்க இங்க இல்லைங்க, நாங்க கிளம்ப போறோம், அங்க தலைவர்கள்லாம் இருக்காங்க, கூடி பேசி முடிவெடுக்க போறோம். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் இங்க இருக்காரு, மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்காங்க, நாங்க போக போறோம். இங்க அமித்ஷா அவர்கள் சந்திக்காத விஷயத்தை பற்றி எங்க தலைவர்கிட்ட சொல்லுவோம், அவர் என்ன முடிவு சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க செயல்படுவோம். அதாவது நீட்டு தொடர்பாக பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கள் தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, முடிவெடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து பிரதமரை சந்திப்பதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு வந்து டிஆர் பால அவர்கள் சொல்கிறாரு. அண்ணாமலை சொல்கிற மாதிரி சில பேர்லாம் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிட்டு அந்த அஞ்சு பேர் மீடியாவில் பேசுகின்ற விஷயம் மட்டும்தான் இன்னைக்கு ஒழிக்கிறது. தாங்கள் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்க முடியல என்ற ஒரே எண்ணத்தின் காரணமாக, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஆட்களை நிரப்ப முடியலை, என் பாக்கெட்டுக்கு பணம் வரல என்ற ஒரே எண்ணத்தினால தான் நீட்டு வேண்டாம் என்று எதிர்க்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில் நீட்டு ரத்து பண்ணுவது தொடர்பாக ஒரே கையெழுத்து தான், நீட்டு காலி, அது நம்மளுக்கு தெரியும், இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொன்னார். நம்ம தலைவர் ஸ்டாலின் இருக்காரு, அவருக்கு நல்லாவே தெரியும் எப்படி நீட்டை ரத்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் டிஆர் பால அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது கூட்டு முயற்சி தாங்க எல்லாமே, எங்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காங்க, நாங்கள் அங்கே போகிறோம், கலந்து ஆலோசிப்போம், எல்லாரும் அதாவது அனைத்து கட்சியும் இந்த விஷயத்தில் எங்களுக்கு கூட தான் இருக்குது, யாரும் விலகலை, அதனால் இது கூட்டு முயற்சி தான் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகி போச்சுன்னா அது திமுக மட்டுமே சொந்தம் கொண்டாடும், ஏதாவது தோல்வி அடைஞ்சு போச்சுன்னா எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு அந்த தோல்வியை எல்லோருக்கும் சமமாக பிரித்து கொடுத்துரும், அதான் திமுகவுடைய அரசியல் எத்திக்ஸ். அதாவது கொரோனா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எக்கச்சக்கமாக இருந்தது, அப்போ எப்படா கட்டுக்குள் கொண்டு வர்றது என்று அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும், அப்படி எடப்பாடி பழனிசாமியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்களையும் இணைத்து பல்வேறு கட்சிகள் இருக்கின்ற 13 பேரையும் இணைத்து ஒரு குழுவை உருவாக்கி நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபட்டு கொரோனாவை ஒழிப்போம், நம்ம தமிழ்நாடு நோயில்லாத ஒரு தமிழ்நாடாக மாறினோம்னா நம்ம எல்லாருக்கும் பெருமை தானே, அதனால் எல்லா கட்சியும் சேர்ந்த ஒரு 13 பேர் கொண்ட ஒரு குழுவை போடுறேன், உங்களுக்கு தெரிந்த ஆலோசனையை வழங்குங்க, என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதுக்காக குழு போட்டாங்க. ஆனால் நேற்று சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா கட்டுக்குள் கொண்டு வருவதுக்காக ஒரு சமுதாய இயக்கமாக மாற்றினார், இரவும் பகலாக உழைத்தார், அதனால தான் விரைவாக கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு 13 கட்சிகள் ஒன்றிணைந்து கொரோனாவை எப்படி ஒழிக்கலாம் என்று முயற்சி செய்த அந்த விஷயத்தை அத்தனையும் மறந்துட்டு திமுக தலைவர் மட்டும்தான் அதுக்காக உழைத்தார் மாதிரி படிக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் ஆட்சியில் இல்லாத போது நீட்டு எங்களுக்கு ரத்து பண்ண தெரியும், சூடு சொரட வெக்கம் மான ஈனம் அப்படின்னு பேசிய நம்முடைய உதய் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீட்டு ரத்து பண்ண முடியல அப்படின்னு சொன்ன உடனே கூட்டு முயற்சி தான் என்று டிஆர் பால் அவர்கள் அந்தர்பல்ட் அடிக்கின்றார். உங்கள் மேலான கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.